இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன ஒரு ஒரு பயிற்சியும் ஏன் முக்கியமானது எல்லா பயிற்சியிலையும் நீங்க ஏன் கலந்துக்கணும் இது சாயப்பாவோட விருப்பத்தின் படிதான் தான் நடக்குதுன்றதுக்கு உதாரணமும் இந்த பதிவில் இருக்கு ஸோ உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்துவதற்கு இந்த பயிற்சி மிக மிக அவசியம் எத்தனை நாள் தான் கீழே விழுந்து கிடப்போம் எத்தனை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எப்ப நம்ம உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் உங்களுக்கு வாழணும்ன்ற அக்கறை கடவுள் நம்மளை உயர்த்த இருக்கிறத நான் கண்ணார பார்க்கணும்ன்ற அக்கறை இருக்கிறவங்க இந்த பதிவை கேளுங்க கடவுள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்த்தை பிடிச்சிருக்கார் என்ற ஒரு உண்மையையும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பயிற்சி இந்த பதிவை முழுவதும் கேளுங்க ரெண்டு மூணு இடத்துல கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஜெய் சாய்ராவ் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று கொடுத்த வீடியோவில் நிறைய பேர் வந்து செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பயிற்சியை ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புரியுதா உங்க வாழ்க்கையில் உங்க மனசுல எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிக்கிறீங்கன்னு இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் ஸ்லோவாக போனாலும் நல்ல ஸ்டெடியாக இருக்கும் ஆம வந்து வேகமாக இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது ஆனால் அது போய் சேர வேண்டிய இடத்துல சேருதான் தான் முக்கியம் அதனால் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கேட்காதீங்க அப்படி கேட்டீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை தீராது இந்த இடத்த நான் அடியெடுத்த வச்சுட்டேன் ஸோ நிச்சயமாக என் பிரச்சனை தீரும் அந்த நம்பிக்கையோட உங்களோட ஒவ்வொரு பயிற்சியையும் நீங்கள் தொடங்கணும் ஸோ எனக்கு கூட நேற்று ஈவினிங் வந்து டீ சாப்பிடும்போது ஓகே முக்கால் ஸ்பூன் தானே நம்ம வந்து நாட்டு சக்கரை போடுறோம் அப்படின்னு நினச்சி அது குடிக்கும்போது என்னோடய முகத்துலலாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஆச்சு ஓகே இருக்கட்டும் ஏன்னா நம்ம ருசிக்கு அடிமையாகி வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுன்ற தாட்டு நமக்குள்ள வந்துடுச்சின்னா அதுதான் வாழ முடியாததுக்கும் ஒரு அளவுகோலாக நிற்கிது ஸோ கடவுளோட கையில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோன்னா நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவார் நீங்கள் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது டிரைவ் பண்ணாங்கன்னா நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் தூங்கலாம் பாட்டு கேட்கலாம் கண்களை மூடலாம் தாண்டி எதை வேணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ லைஃப்ல நான் தான் ஓட்டுவேன் நான் தான் முடிவெடுப்பேன் இது சில இடத்துல ஓகே ஆனா கடவுள் விட்ட வழியில போகட்டும் நான் ஜஸ்ட் ஒரு பேசஞ்சராக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சி உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்க ஒரு பார்வையாளராக பாருங்க சிக்கிக்காதீங்க சிக்காதீங்க கண்டிப்பா உங்களை மனுஷ தன்மையில இருந்து விலக்கி வைக்கும் எது வந்தாலும் ஏற்றுக்கோ ஆனா மற்றவங்களுக்கு எமோஷனலா நீ எதையுமே உருவாக்காத நீயும் எமோஷனலா ஆகாத அவங்களையும் வாழ விடு நீயும் வாடு கடவுள் எதிர்பார்க்கறது இது ஒன்று தான் நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு ஆனா மற்ற தெய்வத்தை குறை சொல்லாத அன்பை மட்டும் ஏசி நான் சாயப்பா மட்டும் தான் கும்பிடுறேன் வேற எந்த தெய்வத்தையும் கும்பிடல அப்படின்னா சாயப்பா உடனே தூக்கி மாடியில் வச்சுக்க மாட்டாரு வெளியில போகணும்னு சொல்லுவார் யார் சொன்னா உனக்கு எந்த தெய்வத்தையும் கும்பிடக் கூடாதுன்னு எல்லா தெய்வத்தையும் கும்பிடு தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது விஷயத்துல கூட நீங்க எமோஷனலா இருக்க கூடாது கடவுள் விஷயத்துல கூட எமோஷனலா இருக்க கூடாது ஒரு ஒரு தெய்வத்தை பார்க்கும்போதும் அந்த தெய்வீகத்தை தன்மை நம்ம மனசுல இருந்துருச்சுன்னா எல்லா தெய்வத்தை பார்க்கும் நம்மளுடைய எமோஷனல் வேற மாதிரி இருக்கும் நான் மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது போது அழுது சிவன் கோயிலுக்கு போகும்போது இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதும் போதும் அழுது இருக்க சாயப்பா கோயிலுக்கு போகும்போது அழுது இருக்க என்னோட பிரச்சனையை தீர்க்க சொல்லி அணுகல என்னை இப்பய வாழ வச்சிட்டு இருக்கியே ஒரு குப்பையில கடந்த எண்ணெய் தூசி தட்டி ஒரு கோபுரத்தில் உட்காரா வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கியே நான் உனக்கு என்ன உதவி செய்ய போறேன் நான் உதவி செய்ய முடியாது நான் என்ன செஞ்சா அது குறையும்னு பார்க்குற எதுவுமே இல்லை கடவுள்கிட்ட என்ன சொல்லி நம்ம கொடுக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் பிரார்த்தனை முடிஞ்சிச்சுன்னா ஐநூறுரூவா போகிறது பெரிய விஷயம் அப்படின்னு அவரு கொடுத்ததா அவர்கிட்ட திருப்பி கொடுக்குற மாதிரி இல்லை அவர் கொடுத்ததை அவர்கிட்ட திரும்பி கொடுக்குற மாதிரி இதில் என்ன இருக்குது ஸோ அவருக்கு எந்த உதவி எந்த உபகரணமும் செய்ய தேவையே இல்லை ஒரே உதவி செய்ய நீ மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காத அந்த துன்பத்தை கொடுத்தா அதே துன்பத்தில் நீயும் மாட்டுவ ஸோ அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க நீ எஸ்கேப் ஆக முடியாது ஸோ தெளிவான முடிவெடு எமோஷனலாக ஒதுக்கி வச்சுட்டு ஒன்ன மூணாவது மனுஷனா ஒரு பேசஞ்சராக நின்னுப்பார் அப்போ புரியும் வாழ்க்கையில் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய போகிறோம் இந்த மூணுத்துக்கும் பதில் கிடைச்சதுன்னா நீ எல்லாமே தெளிவாக இருப்ப அப்போ நம்ம மனக்கட்டுப்பாடு அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பயிற்சியிலையும் செமையாக ஃபீல் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் பயிற்சி நம்ம கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா டிவி பார்க்கக்கூடாது சீரியல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு அதுலேயும் நம்ம கலந்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தோம் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு நாளைக்கு நான் எட்டு பத்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு சீரியல் கூட என்னால் பார்க்க முடியல அதுவும் நான் ஏன் பார்க்கறேன்னா டைம் பாஸ் பண்ண முடியல நான் மறுபடியும் அவங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் சொன்னேன் வேண்டாம் இப்போ எட்டுலேருந்து இருந்து ரெண்டுக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் ரெண்டுலேருந்து இருந்து மறுபடியும் எட்டுக்கு போகலாம் ஸோ வாழ்க்கையில ரிவர்ஸும் வரலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் அப்போது எது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆபத்தை கொடுக்குமோ அதை அறவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிறது நல்லது ரெண்டுலேருந்து இருந்து ஒன்றுக்கு போனால் பரவா பரவாயில்ல பட் ரெண்டுலேருந்து மூணுக்கு வந்தால் என்ன ஆகும் கஷ்டந்தான் நம்ம இதை சாதாரணமான விஷயம்னு நினச்சிடக்கூடாது சில இடத்துல ஒரு விஷயத்த நம்ம ஏன் முடிக்க முடியல அப்படின்றத யோசிக்கணும் அப்போ அதுலேயும் நம்ம மனக்கட்டுப்பாடு ஃபார்ட்டி டேஸ்னு மனக்கட்டுப்பாடு இனி அடுத்தது வந்தது செப்டம்பர் மாதம் ஸோ ஸ்வீட்டே சாப்பிடக்கோ ஒரு சாயிரம் சொன்னாங்க எனக்கு பர்த்டே உங்களுக்கு வருது நாங்கள் வந்து ஒவ்வொரு பர்த்டேவும் உங்களை நினச்சி நாங்கள் கேக்கு வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ நீங்களும் சாப்பிடக்கூடாது நாங்களும் சாப்பிடக்கூடாதா வேறு பயிற்சி வைக்கலாமே அப்படின்னாங்க கடவுள் என்ன சொல்கிறாங்களோ சாயப்பா என்ன சொல்கிறாரோ அதை உடனே செய்யணும் ஓகே நம்மளுடைய சௌகரியத்துக்கெல்லாம் இங்கே மாற்றக்கூடாது நம்ம சௌகரியத்துலேருந்து பயிற்சி முறையை மாற்றவே கூடாது ஸோ இங்கேயும் சேம் இஷ்யூ தான் என்னது நீ பர்த்டேக்கு கேக்கு வெட்ட மாட்டியான்ட்டாங்க வீட்டில் கேக்கு வெட்டுவோம் கேக்கு வெட்டினா சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டேன் சார் பர்த்டேக்கு கேக்கு தான் வெட்டணுமா இல்லை கே கேக்கு வெட்டுறது ஓகே வெட்டுறவன் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்போ என்ன பர்த்டே எனக்கு ஒரு மசாலா ரோஸ்ட்டு சாப்பிட்டா ஓகே இல்லையா காரமாக ஏதாவது அவங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக சாப்பிட்டா ஓகே ஸோ ஸ்வீட்டு தான் உள்ளே போகக்கூடாதே தவிர மற்றது உள்ளே போகலாம் அதுவும் அளவோடு இருக்கணும் அது பர்த்டேன்ற ஒரு நாளுக்காக மற்றவங்களுக்கு அது வந்து என்னடாது இவ இவருக்கு பர்த்டே நம்ம இதோ இவர் முன்னாடி எப்படி சாப்பிட்றது அந்த ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக ஸ்வீட் இல்லாதது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்க வேண்டியதா ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்கள் ரெடின்றது தான் கையை தூக்கணும் யோசிக்காதீங்க ஏன்னா வானத்திலேருந்து பூமியில குதிக்க சொல்லலை பத்தடுக்கு மாடியிலேருந்து கீழே குதிங்கன்னு சொல்லலை இல்லை இருந்து மேலே ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லலை எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நம்ம மன வலிமையை அதிகரிச்சே ஆகணும் அன்பேசாய் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நாம் நடத்தணும் பெருமைப்பட சாயப்பாவை வைக்கணும் என்னோடய சாயப்பா நாங்களாம் சாயப்பாவோட குழந்தைங்க நாங்களோட எங்களோட வளர்ச்சி வந்து பேச்சுக்களால இல்லை செயல்கள் மூலமாக அந்த வளர்ச்சி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம அன்பேசாய குடும்பம் உலகம் ஃபுல்லாக பிறந்திருக்குது உலகம் ஃபுல்லாக நம்ம அன்பேசாய ஸ்ரீலங்காவில் ஒரு சைராம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க மொபைலில் இருக்கிற வால்பேப்பரை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சைரம் சொன்னாங்களா நீங்கள் அன்பேசாயை பார்ப்பீங்களா நானும் அன்பேசாயை பார்க்குறேன் நல்ல நம்மள ஒரு குடும்பம் ஒரு பாச பிடிப்பு ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு இடம் பாருங்க எவ்வளோ தூரம் பறந்து வெறிஞ்சிருக்குது அன்பேசாய் அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய பவர் ஏன்னா அது பேர் வச்சதே அவரு தானே நம்ம ஒத்துக்காந்து எழுதியா போட்டோம் என்னென்ன பேர் வைக்கலாம் என்னென்ன சேனல் பேர் வைக்கலாம் எந்த சேனலுக்கும் நம்ம பேர் வைக்கல எல்லாமே சட்டுன்னு வந்தது சட்டுன்னு கொடுத்தாச்சு இந்த நாலாவது ஒரு சேனல் வச்சுருக்கோம் பாருங்க அதுதான் அப்பப்போ வந்து எதேதோ பேர் மாறுது ஏன்னா மூணு ஆடியோக்கு மேலே மூணு சேனலுக்கு மேலே அடுத்த ஃபோர்த் சேனல் பண்ண முடியல ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி எத்தனை ஆடியோஸ் நான் கொடுக்க முடியும் நீங்கள் எல்லாம் எத்தனை ஆடியோஸ் தான் கேட்பீங்க சொல்லுங்க ஸோ அதனால தான் அது ஹெல்த்துக்காக போகிறது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதியில் இருந்து ஒரு சின்ன நாட்டு சர்க்கரை கூட இது வந்து ஆர்கானிக் முறைப்படி இருக்கக்கூடிய சர்க்கரை தான் அதனால் சாப்பிட்டா தப்பு இல்லை கை வைக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம இங்கே ப்ரிஃபர் பண்ணலை உங்கள் மனசில் அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இங்கே இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆரோக்கியம்னா நீங்கள் ஆர்கானிக் சாப்பிடுங்க சொல்லிடலாம் ஸோ ஸ்வீட்டு வரவே கூடாது ஸோ திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதுதான் உங்களோட இதுக்காக நான் ஸ்வீட் சாப்பிட்டனே ஐயோ என்னோட பிரார்த்தனை பல பழம் எழுந்து போயிடுமா அப்படிலாம் கிடையாது ஸோ சாயப்பா எங்கேயோ அது மாதிரிலாம் சொல்லலை நாம் அது மாதிரி நினைக்கவும் வேண்டாம் நம்ம மன வலிமையை சாய்ப்பா வந்து இன்னும் கடினமாக்கணும் நினைக்கிறாரு மனசு தானே எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது ஒரு ஒரு மனசு தானே பிரச்சனையா இருக்குது தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன மனதை தயார் செய் அடிப்படை காரணம் மனசு இந்த மனசுல தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கு மனசு சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கு மனசு கட்டுப்போச்சுன்னா வாழ்க்கை போச்சு ஸோ வா கெட்டுப்போன வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் கெட்டுப்போன மனசு சரி பண்ணணும் யாருன்னு நினைக்கல எதனால் எது போச்சுன்னு யாருக்கும் தெரியல மனசு கெட்டதால் வாழ்க்கை கெட்டிடுச்சு அப்போ எதை சரி பண்ணணும் மனசை சரி பண்ணணும் மனசு சரி பண்ண என்ன ஆகும் வாழ்க்கை சரியாகும் ஸோ இதை பறி சரி பண்ணாமல் அதை சரி பண்ண முடியாது புரியுதா உங்களுக்கு அப்போ மனசு தான் எல்லாத்துக்கும் அப்போ அந்த மனசை தான் இங்கே நம்ம தயார் செய்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வலிமையான மனசை ஆக்குறோம் ஒரு இரும்பு கேட்டுக்குள்ள எதுவுமே உள்ளே வராத மாதிரி அந்த இரும்பு கேட்டு ஏன் இருக்குதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய குப்பைகள் வெளியில் இருக்கக்கூடிய கனமான பொருட்கள் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இடம் சுத்தமான இடம் அதுக்கு தடுப்பு செவருதான் அந்த இரும்பு கேட்டு இரும்பு கேட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் குப்பைகள் ஆனால் இரும்பு கேட்டுக்கு இந்த சைடு இருக்கிறதுல சுத்தமான இடங்கள் அப்போ அது இரும்பு கேட்டை நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டாக போட்டதால தான் வெளியில் இருக்கக்கூடிய குப்பை உள்ளே வரலை ஒருவேளை அங்கே கேட்டே போடலைன்னா அங்கே இருக்கிற அத்தனை குப்பையும் உள்ளதான் வரும் இப்போ நல்ல இடமும் கெட்ட இடமும் பிரித்து பார்க்க முடியாது எல்லா இடமும் குப்பை சேர்ந்து போயிடுச்சு இப்போ என்ன புரியுது உங்களுக்கு மனசுன்றது ஒரு இரும்பு கெய்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் சரி அதனை நிறைவேற்றுவேன்ற அக்கறையோட நீங்கள் செயல்படணும் அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு மன வலிமை உங்களுக்கு இருக்குதுன்றத உங்களுக்கு அது தெரிய வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தெரியப்படுத்தி தான் சாயப்பா பெரிய விஷயத்த உங்கள் மூலமாக சாதிக்க வைக்கிறாரு அப்போது இது எல்லாமே அவருடைய ஏற்பாட்டின்படி நடக்குது உங்கள் ஏற்பாட்டின்படி இல்லை அவருடைய ஏற்பாட்டின்படி மற்ற மனிதர்களோட ஏற்பாட்டின்படி இல்லை அவருடைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டிருக்கிறது சும்மா சாமியை கும்பிட்றோம் போகிறோம் வர எந்த சாமியும் நீங்கள் கும்பிட்ட உடனே அப்படியே வந்து அள்ளி அள்ளி கொடுக்கல அப்படி அள்ளி கொடுத்துருந்தா இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருமே வளமோட வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் திருப்பதியில் போயிட்டு ஏழுமலையானுக்கு தரிசனம் பண்ணி மொட்டை போட்டு அங்கேயே ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு இல்லை கோயில் உண்டியில் காணிக்க போட்டாலும் உங்களோட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்கு ஷீரடிக்கு போனாலும் அதே தானே எந்த கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய பிரார்த்தனைகள் செஞ்சாலும் எவ்வளோ பெரிய பரிகாரம் செஞ்சாலும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக வரும் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ கடவுளை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலை நம்மளோட வழிபாடை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலை இந்த பரிகாரம் செய்ய அங்கே போய் மாட்டிக்கிறோமே அதை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலை ஸோ ஏதோ ஒரு வகையில் இழப்புகளும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன ரொம்ப மனசு டயர்டாகிடுதுன்னு சொல்கிறோம்ல நான் ரொம்ப டயர்டாகிட்டேன்னு ரொம்ப டயர்டாகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கண்டதாக சாப்பிடுவாங்க கண்டு சாப்பிட்டு உடம்புக்கு நோய் வந்துடும் எல்லாம் பாருங்கள் ஒரு இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூவாக ஆரம்பமாகுது எதுவுமே அந்தந்த இடத்துல முடியல ஏனா பிக்கு போகுது பீனா சீக்கு போகுது மறுபடியும் ஏகே வரமாட்டேங்குது அப்படியே செட்டு வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசஞ்சர் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் மூணாவது நபர் நீங்க மூணாவது நபரா இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகளை ஒரு ஒரு மனுஷனும் கேள்வியை எழுப்புனா அவன் நல்ல பதில நிச்சயமா அவனால் பெற முடியும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு அடுத்த பயிற்சியில இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போவேன்னு நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன் ஒரு ஒரு மாதமும் பயிற்சி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மாதமும் சில பேர் சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் எனக்கு தெரியலீங்க அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்பே சாயாடியை தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள் கேட்குறேன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஏற்கனவே தமிழ் போட்டு டைட்டில் போட்டு எந்த அளவுக்கு அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்கோமோ அதை தெளிவாக சொல்லிட்டு தானே இருக்கும் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில் நான் மெசேஜ் பண்ண முடியுமா என்ன எனக்கு போக மாட்டேங்குது ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நான் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நைட் ஆகிடும் போல இருக்குது ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஃபோன் மெமரியே பார்த்திங்கன்னா ஆறாயிரம் பேர் பக்கமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கான்டாக்டில் அதனால தான் நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சிடுறேன் அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை இதுதான் என்னோட என்னோடய கஷ்டம் அப்போ அந்த அந்த பயிற்சியை செய்து செய்யுங்க இல்லையா உங்களால ஆடியோ கேட்க முடியலையா இதோ பின் பண்ணியிருப்போம் ஓ அன்பே சாயில் அன்னைக்கு இதை பற்றி பேசியிருக்காங்களா தேவையா தேவை இல்லையா தேவைன்னா நாளையிலேருந்து அங்கே பயிற்சி செய்கிறோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் பின் வச்சுக்கோங்க என்ன பயிற்சின்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்கே பாருங்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் நான் சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்கா எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு என்ன அன்பி சாய் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படி கெத்தா இருக்கணும் சாயப்பா நம்மளை உயர்த்தி பிடிச்சிருக்காரு அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்தி பிடிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் உயர்த்தி பிடிக்கிறார் என் குழந்தை இங்க இருக்கான் என் குழந்தைய நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ மற்றவங்க பயன்படுத்திக்கும் போது அது நமக்கு வாழ்க்கைக்கு லாப கணக்கில் வந்து சேருது நான் நாளைக்கு ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட தொழிலில் என்னை தேடி வராங்கன்னா கடவுள் காட்டுறாரு சாயப்பா காட்டுறாரு இதோ இங்கே ஒரு தருக்காம பாரு இவன் உனக்கு தேவையானதை பண்ணி தருவான் இவங்கிட்ட வான்றாரு அப்படி தான் நம்ம ஆஃபீஸில் சில பேர்ட்ட கேட்கும்போது எப்படி வருதுன்னா சொன்னாங்க ரெண்டு பேர் சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்தோங்க அப்படின்றாங்க அந்த ரெண்டு பேர் யார் மனுஷன்தானே அந்த மனுஷனுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை விதைச்சது யாரு இதுதான் முக்கியமான விஷயங்கள் அந்த ரெண்டு பேர் சொன்னதால் மூணாவதாக இவர் வந்தார் இப்போ இவர் இன்னும் வெளியில் போய் இன்னும் ரெண்டு பேரை சொல்லுவார் இப்படிதான் நம்மளுடைய இது அப்போ இதெல்லாம் சொல்ல வைக்கிறது யார் என்ன நடக்குது சாயப்ப நம்மளை உயர்த்தி பிடிக்கிறார் ஸோ அவர் நம்மளை உயர்த்தி பிடிக்கும்போது நாம அவரை உயர்த்தி பிடிப்பதில் தாமதிக்கிறோம் இல்லை உயர்த்தி பிடிக்காமலே அப்படியே விட்டுடுறோம் அவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு அவர் முயற்சி செய்யாத நாளும் இல்லை நேரமும் இல்லை நொடியும் இல்லை ஸோ அவ்வளோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை அவருக்கு முக்கியம் ஏன்னா என்னைக்கு நீங்கள் சாயப்பாவை நம்பி உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்களோ அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டாரு என்னுடைய குழந்தைய நான் உயர்த்தி பிடிக்கணும் என் குழந்தைய நான் வாழ வைக்கணும் என் குழந்தைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ விருப்பத்தின்படி தான் இங்கே ஒரு ஒரு விஷயமும் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நாம் இதெல்லாம் பார்க்குறோமா நம்ம எதையுமே பார்க்குறதில்லை நாம் கடவுளை பற்றி நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை எப்போ நினைக்கிறோம் வாழ்க்கையில் கவலைகள் வந்தால் நினைக்கிறோம் சந்தோஷமாக தான் நினைக்கிறோமா கவலைகள் வந்தால் எல்லா நேரமும் நினைக்கிறோம் சந்தோஷம் வந்தால் சாமி கும்பிடும்போது மட்டும் நினைக்கிறோம் கோயிலுக்கு போகும்போது மட்டும் நினைக்கிறோம் ஆனால் கவலை வந்தானே இப்படி இருக்கிறது இல்லையே நீ கவலை வந்தால் எத்தனை சாமி கும்பிட்ற எத்தனை தோப்பு காரணம் போடுற போகும்போது வரும்போதெல்லாம் எப்படிலாம் கும்பிட்டு போடுறோம் இருக்கிற விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் நெத்தி ஃபுல்லாக பூசிக்கிறோம் எப்போ கவலையாக இருக்கும்போது ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளுக்கு கும்பிடக்கூடிய நேரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தாலும் உன்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்க நீ சந்தோஷமாக இரு வேண்டான்னு சொல்லலை ஆனால் கடவுளை மறந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் திரும்பி உன்னை தாக்கும் அப்போ நீ ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே எப்படி கவலையில் இருக்கும்போது கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்டியோ அதே போல இப்பையும் நீ அவர் விழுந்து விழுந்து கும்பிடு எப்போ சந்தோஷமாக இருக்கும்போது கூட அப்போ வாழ்க்கையில் இன்னும் அவர் ஏகப்பட்ட விஷயத்த தொடர்ந்து பேசுவார் பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் சாய்பா வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கிட்ட கேட்குறாங்க சாய்பாவை பேசுனதை நீங்கள் கேட்டிங்களா சாய்பாவை பார்த்துருக்கீங்களா நாம் சாய்பாவை பார்த்துருக்கோம் சாய்பாவை இருக்கோம் சாய்பா எனக்குள்ளே ஏகப்பட்ட சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நமக்கு அதை ஒரு ஆள் கிடையாது ஸோ உணர்வு பூர்வமாக அவர் ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் தான் இருக்கார் எங்கிட்ட மட்டும் இருக்காரா இல்லை எல்லோருக்கிட்டேயும் இருக்கார் இப்போ பிறக்கிற குழந்தைகிட்ட இருந்து வரைக்கும் இருக்கார் அவர் இல்லாத இடமே கிடையாது இவர் இல்லாத இடமே கிடையாது எல்லாருமே சரிசமமான மனிதர்கள் தான் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக பேசுகிறேன்னா என் மனசு தெளிவாக இருக்கிறதால நான் தெளிவாக பேசுறேன் என் மனசுல ஆயிரம் குழப்பம் இருந்துச்சுன்னா நான் எப்படி தெளிவாக பேச முடியும் ஸோ அதே தான் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு மனசுல தெளிவு இல்லை தெளிவு இல்லை அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு கடவுள் எந்த வார்த்தைகளை பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியலை அப்போ நம்ம என்ன பண்ணணும் மனசு தெளிவாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா நம்ம மனசில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை படாத பாடுபடுத்துது இது மூலமாக எப்படி வெளியில் வர்றது ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்க பயப்படாதீங்க பயம் வேண்டாம் பயப்பட்டால் வாழ்க்கையில் எதையுமே பண்ண முடியாது ஸோ பயம் ஒரு அளவோடு இருக்கணும் அசட்டு தைரியமும் இருக்கக்கூடாது தொடர்ந்து பயமும் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் நிச்சயமாக செய்ய தான் போகிறார் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு நம்ம அன்பேசாய குடும்பத்துக்கு செய்யாமல் வேறு யாருக்கு தான் அவர் செஞ்சிட முடியும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாயப்பாவை நம்புகிறவங்க என்றைக்குமே வீண் போனதே கிடையாது ஏன்னா சாட்சி நான் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேரை அன்பே சாயில் சொல்ல முடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா யார் யாரெல்லாம் சாயப்பாவை நம்புகிறவங்க வீணாக போகவே இல்லை சாயப்பா உங்களுக்கு எந்த மெராக்கர்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இனிமேல் கமெண்ட்டில் வந்து ஆடியோ சம்பந்தப்பட்டதும் கேட்பேன் கேள்வி அதே போல் ஆடியோ சம்பந்தம் இல்லாத விஷயத்தையும் நான் இறுதியில் கேள்விகள் கேட்பேன் இறுதி வரைக்கும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி நான் ஃபுல்லாக பார்த்தா தானே ஃபுல்லாக பார்க்குறேன்னா என்ன பண்ண முடியும் அதில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு சாயப்பா எந்தெந்த வகையில் மெராக்கல் பண்ணாங்க இதை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் பலவிதமான விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா